Hello friends, welcome back to Civil Tamil. In the video, la dharma ready create panrada apdigiradha paakalam. Video ku la poradhukku munadi channel subscribe panadinga, subscribe panikonga, kudave bell button click panikonga. Ipo paatha appadina dharma la first indha mari oru wall create panikitte, naal side wall create panitte, adukapram idhukku roof create pandren. Roof click panitte yes kudutittu roof create panikonga. Ipo four sides la edhavadhu rendu side ku mattum slope edge வச்சுட்டு மீதி ரெண்டு பக்கமும் அன்செக் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டும் அன்செக் பண்ணிடுறேன். அன்செக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3D பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு டார்மர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்கள், லெவல் ஒனில் வச்சுட்டு வால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வால் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சாரி இப்போ லெவல் டூவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லெவல் ஒன் கம்ப்ளீட் பண்ணி வச்சு லெவல் டூவில் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ லெவல் டூவில் வச்சுட்டு வால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைன் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பக்கம் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அது மேலேயே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சிம்பிள் காமிக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் இல்லையா, அதனால் ஐடென்டிஃபிக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெவல் டூவில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, வால் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய வால் ஹைட் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ரூஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்காக பண்ணிக்கலாம். லெவல் டூவில் வச்சுட்டு ரூஃப் எடுத்துக்கோங்க. ரூஃப் எடுத்துட்டு இதுக்கும் அதே போல் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்து இந்த ரெண்டு பக்கமும் அன்செக் பண்ணிடுறேன். ஓகே, அன்செக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ரூஃப் கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே இருக்குல்லையே, ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் வியூலையோ ஏதாவது ஒரு வியூவில் வச்சுட்டு மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாலும் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது இல்லையா. இது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கனெக்ட் ஆகாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கேட்கும், அதாவது ஜாயின் ஆர் அன்ஜாயின்ட் ரூஃப்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜாமன்றியில். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ரூஃபோட பாயிண்ட்டு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரூஃபில் இருக்க பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வால் இருக்கு இல்லையா, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வால் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அடுத்து இதை டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிவிட்டு இதையும் டிலீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இது ஃபுல்லாக இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே போல் இதுவும் ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து டிக் கொடுத்துருங்க. அதே போல் அஞ்சாயின் டைமும் கொடுத்துட்டு அதே போல் அந்த சைடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது ரெண்டு பக்கமும் வால் கரெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அடியில் ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் கிளிக் பண்ணிவிட்டு கார்னரில் ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு டார்மர் க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆயிடுச்சா இல்லையா, டார்மர் எதுவும் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஹோல் க்ரியேட் பண்ணுறதா. ஸோ ஹோல் க்ரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளோர் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இதில் வந்து ஒரு டார்மரில் வந்து ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணலாம். விண்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பெரிய சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அது லெவல் டூவில் டார்மர் போட்டிருக்கோம். ஸோ அந்த வால்ல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 3D போயிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ரூஃப் தான் தெரியுது, அதாவது இந்த ரூஃப் தான் உங்களுக்கு இந்த விண்டோவோட இதில் தெரியும். ஓகேங்களா, இந்த ரூஃப் தான் நம்மளுக்கு இதில் தெரியும்.
உள்ள நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணுறோம், ஆர்கிடெக்சரில் டார்மர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. டார்மர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரூஃப் இருக்குல்ல பெரிய ரூஃப், மெயின் ரூஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரூஃப், அதுக்கப்புறம் இந்த பார்ட், அதாவது இந்த பார்ட் தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது நம்ம கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடும் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஒரு லைன் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃப்ளோர் தெரியுதுங்களா, இந்த விண்டோ இருக்கு இல்லையா. ஸோ இந்த விண்டோவுக்கு கீழே உங்களுக்கு ஃப்ளோர், இதுதான் நம்மளுடைய ஃப்ளோர், இதை செலக்ட் பண்ணிங்கனா தெரியும் ஓகேங்களா. ஸோ வால் ஃப்ளோர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இது தனி ஃப்ளோர் கிடையாது, இந்த டார்மர் வந்து அந்த ஒரே ஃப்ளோர்லேயே ஒரு டிசைனுக்காக தான் வைக்கிறது ஓகேங்களா. ஸோ நம்ம உள்ளே நம்ம கண்டிப்பாக ஃப்ளோர் தனியாக இருக்கக்கூடாது, தனியாக ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் டார்மர் கிரியேட் பண்ணும். இது எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.